हेलो फ्रेंड्स वनकम वेलकम टू अवर चैनल इन्नैक्की नम्म चैनल रोम्बवे सुवैयान आरोग्यमान सत्तुमावु बर्फी दांगा पाक्क पोरोम इदु वंदु पातींग अप्पडीना சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி இது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு சத்து மாவு சேர்த்திக்கலாம். இது வந்து வீட்டில் அரைச்ச சத்து மாவு தான். இந்த வீடியோ நம்ம ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோடய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. அது கூட ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். கட்டி இருந்துச்சு அப்படின்னா நம்ம பர்ஃபி செய்யும்போது நம்மளுக்கு கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் நம்ம வந்து நல்லா கட்டி இல்லாத மாதிரி கரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கட்டி இல்லாத மாதிரி கரைச்சாச்சு. இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்திக்கிறேன். நெய் நல்லா சூடானதும் அதில் ஒரு 10 முந்திரி பருப்பை சேர்த்திக்கலாம். இப்போது இந்த முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு பொன்னிறமாக ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் நம்ம கரைச்சி வச்ச சத்து மாவை அதில் ஊற்றிக்கலாம். சத்து மாவு ஊற்றும்போது அடுப்பு ரொம்பவே சிம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ஊற்றும்போது கட்டி இல்லாமல் இருக்கும். நீங்கள் ஹையில் வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே கெட்டி ஆகிடும், உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சைடில் எடுத்து எடுத்து விட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஓரளவுக்கு நல்லா கெட்டி ஆகிடுச்சு, கட்டியும் எதுவும் பிடிக்கலை. இப்போது சத்து மாவும் நல்லா வெந்துடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நாம் நாட்டு சக்கரை சேர்த்திக்கலாம். நாட்டு சக்கரை 1 கப்பு சத்து மாவுக்கு 1 கப் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். நீங்கள் கூடுதல் இனிப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் 1.5 கப்பாக சேர்த்திக்கோங்க. இப்போது இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை சேர்த்தும் போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டார்க் ப்ரௌன் கலரில் ஆகிடும். இது வந்து குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு சளி எதுவும் பிடிக்காது. குழந்தைங்கன்னு இல்லை, பெரியவங்களும் சாப்பிட்லாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். நாம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளச்சக்கரை எதுவும் சேர்க்கலை, அதனால் நம்மளுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது தான். இப்போ பாருங்கள் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு வந்திருக்கு. இதுக்கு நம்ம கை எடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அடி பிடிக்காது. இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா கெட்டியாயிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். ஒரு சில பேருக்கு நெய் ஸ்வீட் பிடிக்காது, அதனால் நெய்க்கு பதிலாக நீங்கள் ஆயில் கூட சேர்த்திக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா சத்து மாவு நல்லா இந்த நெய் எல்லாத்தையும் உறிஞ்சிடும். நீங்கள் அடுப்பு சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்கள். ஹையில் வச்சிட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும். இப்போ பாருங்கள் நல்லா நெய் எல்லாம் இழுத்துடுச்சு, ஓரளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அல்வா மாதிரி இருக்கும். அல்வா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுங்க. நாம் இன்றைக்கி பர்ஃபி தான் செய்ய போகிறோம், அதனால் நம்மளுக்கு இன்னும் நல்லா கெட்டியாகணும். அதனால் நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள் நெய் எல்லாமே இழுத்துடுச்சு, நம்மளுக்கு நல்லாவும் கெட்டியாகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தண்ணியாட்டம் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்க வேணாம், ஆறுனா வந்து இது கெட்டியாகிடும். அடுத்து நான் ஆல்ரெடி ஒரு பிளேட்டில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன், அதில் நம்ம ரெடி பண்ண பர்ஃபியை கொட்டிக்கலாம். பாருங்கள் பார்க்க தண்ணி மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஆறுனா கெட்டியாகிடும். இப்போ நம்ம இதை நல்லா சரிசமமாக பண்ணிக்கலாம். இது நல்லா இப்போ ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா ஆறிடுச்சு. இப்போது நம்ம இதை வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து மெதுவாக கட் பண்ணுங்கள்.
சூடாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து கட் பண்ண வராது, அதனால் நல்லா ஆறின வாட்டி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சூப்பரான சுவையான ஆரோக்கியமான சத்து மாவு பர்ஃபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இன்னும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டட்டா, பை பை.